அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேர்களே, இன்று ஜனவரி திங்கள் 17 நாள் அன்னையாம் திரு அவை புனித வனத்து அந்தோணியாரை நினைவு கூறுகின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து கேட்க முற்படுவோம். தூய வனத்து அந்தோணியார் காட்டிற்கு சென்று கடுந்தவம் மேற்கொண்டிருந்த போது சாத்தான் அவரை கடுமையாக சோதித்தது. இவ்வளவு சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த காட்டுக்குள் வந்து இப்படி கஷ்டப்படுவதா? பேசாமல் இங்கிருந்து போய் சந்தோஷமான வாழ்க்கை வாழ் என்று சொல்லி சாத்தான் அவரை மிகவும் சோதித்தது. அத்தகைய தருணங்களில் மனத்து அந்தோணியார் சாத்தானிடம், ஒப்பற்ற செல்வம் ஆகிய இயேசுவை தவிர வேறு செல்வம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் முறியடித்தார். சாத்தான் அவரை வெற்றி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து அவரிடமிருந்து விலகி சென்றது. சாத்தான் அவரை விட்டு சென்றதும் அவர் இறைவனை பார்த்து, இறைவா, என்னுடைய சோதனை வேளைகளில் என்னை விட்டு நீ எங்கே போனாய் என்று கேட்டார். அதற்கு அவர், நான் உன்னருகில் தானே இருந்தேன், உனக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் காத்திருந்தேன், இனிமேலும் காத்திடுவேன், ஆனால் என்னவோ நீதான் என்னை அழைக்கவே இல்லை என்றார். தூய வனத்து அந்தோணியார் கிபி 251 ஆண்டு எகிப்தில் உள்ள கோமா என்ற இடத்தில் செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய குடும்பத்திற்கு என்று 1000 ஏக்கரில் நிலபுலன்கள் இருந்தன. ஆசிரியர்கள் இவருடைய இல்லத்திற்கே வந்து இவருக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இவருக்கு 18 நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இவர் ஆலயத்தில் இருந்தபோது குருவானவர் சொன்ன, நீ நிறைவுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் போய் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்னர் வந்து என்னை பின்தொடரும் என்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19:21 இயேசு சொன்ன வார்த்தைகள் அவரை மிகவே பாதித்தன. எனவே அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தனக்கு சொந்தமான 3000 நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை தன்னுடைய தங்கைக்கு கொடுத்துவிட்டு மீதமுள்ள எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு துறவர வாழ்க்கை மேற்கொள்ள தொடங்கினார். தொடக்கத்தில் வனத்து அந்தோணியார் தன்னுடைய ஊருக்கு அருகிலேயே துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார். ஆனால் சாத்தானின் சோதனைகள் அங்கே அதிகமாக இருந்ததால் அவர் காட்டிற்கு சென்று தனியான ஓரிடத்தில் தவ வாழ்வினை மேற்கொண்டார். கத்தோலிக்க திருச்சபையில் துறவு வாழ்க்கைக்கு வித்திட்டவர் இவர்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவருடைய துறவு வாழ்க்கையை பார்த்த இளைஞர்கள் பலர் இவரிடத்தில் சீடராக சேர்ந்தார்கள். அதனால் இவர் தன்னுடைய 35 வயதில் மேலும் 2 துறவர மடங்களை நிறுவினார். அதில் ஜபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். விவிலியத்தை ஆழமாக வாசித்து அதனை தியானித்து வந்தார். கிபி 311 ரோமையில் மஜிமின் என்ற மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்ட போது மனத்து அந்தோணியார் அங்கே சென்று அவர்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்த்தார், நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். இப்படி கடுமையான பக்தி முயற்சிகளையும் தவ முயற்சிகளையும் மேற்கொண்டு மனத்து அந்தோணியார் கிபி 356 தன்னுடைய 106 வயதில் இறைவனடி சேர்ந்தார். புனித மனத்து அந்தோணியாரின் விழாவை கொண்டாடும் நாம் பணமல்ல, பரமநேசுவே நமக்கு நிம்மதியை நிலை வாழ்வை தருவார் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். புனித வனத்து அந்தோணியாரின் வாழ்க்கையை ஆழ்ந்து கேட்கின்ற போது பணம் அல்ல, பரமன் இயேசுவே நிலை வாழ்வை தருவார் என்ற உண்மையை உணர்ந்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்தார். மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் யாருக்கு எதற்கு முக்கியத்துவம் தந்து வாழ்கின்றோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பாப் இசை உலகில் மிகவும் பிரபலமானவர் ஜிம் ரீஸ் என்பவர். அவர் சொல்லக்கூடிய செய்தி, ஒருவருக்கு வேண்டிய மட்டும் பணம், பொருள், செல்வம், புகழ் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அப்போதே அவர் உணர்ந்து கொள்வார், இவையெல்லாம் ஒருவருக்கு நிம்மதியை தராது என்று.
இக்கூற்றிற்கே இவருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. ஜிம் ரீவ்ஸ் பாப் இசை உலகில் மிகவும் பிரபலமாக இருந்ததால் இவருக்கு ஏராளமான பணமும் பொருளும் புகழும் வந்து குவிந்தன. தொடக்கத்தில் இவற்றால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ஜிம் ரீவ்ஸ் போக போக இவற்றால் தமக்கு நிம்மதியில்லை என்ற உண்மையை உணர்ந்தார். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்து போன இவர் தற்கொலை செய்து கொள்ள துணிந்தார். அப்போதுதான் இவருடைய நண்பர் இவரை சந்தித்து இந்த புத்தகத்தை வாசி என்று சொல்லி விவிலியத்தை வாசிக்க கொடுத்தார். அவர் விவிலியத்தை படித்த பிறகுதான் இந்த உலகத்தில் இருக்கும் ஒருவருக்கு பணமோ பொருளோ செல்வமோ புகழோ எதுவும் நிம்மதியை தரப்போவதில்லை, இறைவன் ஒருவரால் மட்டுமே ஒருவருக்கு நிம்மதியை தர முடியும் என உண்மையை உணர்ந்தார். புனித வனத்து அந்தோனியார் கூட பணம் இல்லை, இறைவன் ஒருவரால் மட்டுமே தனக்கு நிம்மதியை தர முடியும் என்பதை உணர்ந்தார். அதனால்தான் அவர் இவ்வுலக வாழ்வு நிலையற்றது, மேலுலக வாழ்க்கை பற்றி தியானிப்பது அதிக பயன் தரும் என்று அடிக்கடி சொல்லி வந்தார். அதன்படி வாழ்ந்தார். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் இறைவன் ஒருவரே நமக்கு நிலை வாழ்வினை தர முடியும் என்ற உண்மையை உணர்ந்து வாழ்வோம். தூய வனத்து அந்தோனியார் ஜபத்திற்கும் தவ வாழ்விற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகுது. ஒருவர் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை ஜப தவ வாழ்விலேயே செலவழித்தார். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஜபத்திற்கு நீண்ட நேரம் ஒதுக்காவிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது செலவழிக்கலாம். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா என்று தம் சீடர்களை பார்த்து கேட்கின்றார். ஆம், ஒவ்வொருவரும் ஜபத்தின் வழியாக இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜபத்திற்கும் இறைவனோடு உறவாடுவதற்கும் போதிய நேரம் ஒதுக்குகின்றோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே புனித வனத்து அந்தோனியாரின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாம் நம்முடைய வாழ்விற்கு ஜபம் முக்கியம் என்பதை உணர்வோம். அதே நேரத்தில் இறைவனிடம் ஜபிப்பதற்கு போதிய நேரம் ஒதுக்குவோம். இறைவன் ஒருவரால் மட்டுமே நமக்கு நிலை வாழ்வை தர முடியும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாக பெறுவோம். இந்த நாளில் புனித வனத்து அந்தோனியாரின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அருள் வாக்கு குழுமம் மகிழ்வான நாம விழா நல் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்கின்றது. இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றினை நமக்கு தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறை மாவட்ட அருட்பணியாளர் மறை திரு மரி அந்தோனிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அருள்வாக்கு குழுமம் தெரிவித்து மகிழ்கின்றது.